ஸோ இதான் பிரேக்கரு. பிரேக்கரில் இருந்து நம்ம அப்படியே இந்த கேபிள் மூலயமா இன்கமர் மூலயமா ஸோ இங்கே ஒரு ஆர்சி ஒரு இஎல்சிபிக்கு மட்டும் கொடுக்குறோம். இந்த ஆர்ஓபி இருக்குல்ல, ஸோ இந்த மூணு இதில் நிற்கும். அந்த கேப்லே இந்த பஸ் பாருடைய இதுவும் ஃபிட் ஆகும். ஸோ இதில் வந்து கேபிளும் ஃபிட் ஆகும், பஸ் பாரும் ஃபிட் ஆகும், ஓகேவா? ஸோ இதை டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்ளை வந்து இதோடைய ஆர்ஓபிஎன் இதோடைய ஆர்ஓபிஎன் ஆர்ஓபிஎன் அப்படியே கரெக்டாக இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இங்கே ஆஃப் பண்ணாலும் இங்கேயே சப்ளை நிற்கும், மெயின் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த மூணுக்குமே ஆஃப் ஆகும். ஸோ இதில் இருந்து அவங்க தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கிறது தான். இதுதான் டிபியூடியே பேசிக் ஒயரிங்கு. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக ஒரு மெயின் வருது இன்கமரு, இன்கமர்லேருந்து ஒரே ஒரு இஎல்சிபிக்கு மூணு கேபிள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த பாருடையது என்னென்னா கேபிளை ரெடியூஸ் பண்ணுறக்காண்டி மட்டும்தான், ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கிறக்காண்டி. ஸோ இங்கே என்னென்னா இங்கேருந்து ஒரே மூணே மூணு மெயின் கேபிள் மட்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து வோல்டேஜ் ஆர்ஓபிக்கு இந்த இதுக்கு நேரம் வந்து ஆறுடைய பஸ் பார் இருக்கும், இதுக்கு நேரம் ஒய்யுடைய பஸ் பார், இது வந்து பியுடைய பஸ் பார், இந்த இடத்துல வந்து என்ன நியூட்ரலுடைய பஸ் பார் இருக்கும். ஸோ ஆர்ஓபி ஆர்ஓபி இங்கே நியூட்ரல். ஸோ அப்படியே வந்து இந்த பஸ் பார் வந்து ஃபுல்லாக இதாகும். இந்த பஸ் பார் எப்படி உட்காந்துருக்குன்னா இந்த கேபிளில் இங்கே வந்து இந்த ஹோல்ஸில் கேபிள் இருக்கும், பார் இருக்கும், இந்த பார் மூலயமா ஃபுல்லாக சப்ளை கிடைக்கும். இதுதான் ஜென்ரலாக ஒரு டிபியுடைய வந்து கல்ஃபில் வந்து டிபி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பஸ் பார் வழியாக தான் வந்து கீழே இன்கமிங் சப்ளை இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பஸ் பார் மேக்ஸிமம் போட மாட்டாங்க, கேபிள் வழியாக லூப் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இந்த ஒரு சிஸ்டமும் இருக்குது.